பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய அறிவகத்தின் முத்துக்கள் மூன்றும் முத்தாய்ப்பாய் ஒரு தகவலும். முத்துக்கள் மூன்று. ஒன்று, அல் குர்ஆன். சூரா மூன்று, சூரத்துல் ஆல இம்ரான், ஆயத்து 96. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நிச்சயமாக இந்த ஆலயம் எல்லாவற்றிற்கும் முதன்மையானாக மனிதர்களின் வணக்கத்திற்காக நிர்மாணிக்கப்பட்டது. இதுவே மக்காவில் இருக்கும் காஃபா என்னும் ஆலயமாகும். இது பரக்கத்துகள் நிறைந்ததாகவும் அகிலத்தார்க்கு நேர்வழி காட்டியதாகவும் இருக்கிறது. சதக்கல்லாஹுல் அலீம். இரண்டு, அல் ஹதீஸ். அன்னநபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியதாக ஹஜரத் இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவித்துள்ளார்கள், ஹஜ்ஜையும் உம்ராவையும் தொடர்ந்து அடுத்தடுத்து செய்யுங்கள், ஏனெனில் அவை இரண்டும் ஏழ்மையையும் பாவங்களையும் உழைக்குடம் இரும்பின் துருவையும் தங்கம் வெள்ளி ஆகியவற்றின் அழுக்கையும் போக்கிவிடுவது போன்று அகற்றிவிடுகின்றன. ஆதாரம் திருமிதி, நசாயி, மிஸ்காத். மூன்று, பெரியாரின் பொன்மொழிகள். புலாயில் இப்னு இயால் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களின் பொன்மொழிகள். ஒன்று, யார் அதிகாரத்தை தேடுவார்களோ அவர்கள் தாழ்த்தப்படுவார்கள். இரண்டு, சிறியவனாக வாழ பிரியம்வை, ஆனால் பெரியவனாக நினைக்காதே. மூன்று, இவ்வுலகில் மனிதர்கள் சிரிப்பதை பார்த்து ஆச்சரியப்படுகின்றேன். நான்கு, அதிகமாக தூங்குவதும் அதிகமாக சாப்பிடுவதும் இவை இரண்டும் மனதை நாசமாக்கிவிடும். ஆறு, அல்லாஹ் கொடுப்பதையும் தடுப்பதையும் சமமாக நினைக்கும் பொழுது அல்லாஹ்வின் சம்பூர்ணமான நேசம் கிடைக்கும். ஏழு, ஒருவன் தன் சகோதரனிடம் வெளிரங்கத்தில் நட்பும் அந்தரங்கத்தில் பகைமையும் காட்டும் பொழுது அவன் மீது லஹனத் இறங்குகிறது. எட்டு, அல்லாஹ் அளித்துள்ள அட்கொடைகளுக்கு அவசியம் நன்றி செலுத்த வேண்டும். அவன் ஒருவனுக்கு அளித்த அட்கொடைகளை பிடுங்கிக் கொண்டால் திருப்பி அளிப்பது மிக அரிது. உலகில் நுழைவது எளிது, ஆனால் அதை விட்டு வெளியேறுவது மிக மிகச் சிரமம். இரண்டு, முத்தாய்ப்பாக ஒரு தகவல். ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வழிகெடுத்த காரணத்தினால் ஷைத்தானுக்கு வழங்கப்பட்ட தண்டனைகள் என்னென்ன? ஷைத்தானுக்கு வழங்கப்பட்ட தண்டனைகள் 10 விதமானவை. ஒன்று, அல்லாஹ்வின் நெருக்கத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டான். இரண்டு, அண்டகோளங்களின் கருவூலத்தின் பொறுப்பாளனாக நியமிக்கப்பட்ட அவன் அப்பதவியிலிருந்து நீக்கப்பட்டான். மூன்று, அவனது முகம் பங்குபடுத்தப்பட்டது. நான்கு, அஜாஜில் என்ற பெயர் மாற்றப்பட்டு இப்லீஸ், இறை சாபத்திற்கு உள்ளானவன், ஷைத்தான் எடுத்தெறியப்பட்டவன் என பெயர் சூட்டப்பட்டது. ஐந்து, தீயவர்கள் அனைவருக்கும் தலைவனாக்கப்பட்டான். ஆறு, காலவரையின்றி இறை முனிவுக்கு, அதாவது இறை சாபத்துக்கு ஆளாகிவிட்டான். ஏழு, இறைஞானம் அவனிடம் இருந்து பிடுங்கப்பட்டது. ஒன்பது, தௌபா பாவமன்னிப்பு கதவுகள் அவனுக்கு மூடப்பட்டது. ஒன்பது, சிறு நன்மையும் இல்லாதவனாக ஆக்கப்பட்டான். பத்து, நரகவாசிகளின் தலைவனாக்கப்பட்டான். ஆதாரம் ஹயாத்தே ஆதம். அல்ஹம்துலில்லா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளான ஷைத்தான் எப்படிப்பட்ட தண்டனைகளெல்லாம் பெற்றிருக்கிறான் என்பதை நாம் பார்த்தோம். இன்று நமது சமுதாயத்தில் மலிந்து காணப்படுகின்ற வட்டி, மது, விபச்சாரம், புறங்கூறல், பொய்கூறல், பொய்ச்சாட்சி சொல்லுதல், இது போன்ற எண்ணற்ற பாவங்களுக்கு மூலகர்த்தா ஷைத்தான் தான்.
அவன் நமது நப்சை, நமது எண்ணங்களை வழிகெடுப்பது, நம்மை வழிகேட்டில் ஒரு தவறான முடிவில் விட்டுவிடும். எனவே ஷைத்தானிடமிருந்து நம்மையும் நமது சமுதாயத்தையும் நமது சந்ததிகளையும் காப்பது நம் ஒவ்வொருவர் மீதும் கடமை. எனவே நமது சமுதாயத்தில் இன்று மலிந்து காணப்படுகின்ற மதுபான விஷயம் வெறும் அரசியல் மட்டுமல்ல, ஒவ்வொரு வீட்டின் வாசலையும் தட்டக்கூடிய ஒரு அபாயகரமான பாவச்செயல். எனவே நம்மால் முயன்ற அளவு நமது சக சகோதரனுக்கு நன்மைகளை ஏவி தீமையை தடுப்பதும் அதன்படி நாம் வாழ்வதும் நம் ஒவ்வொருவர் மீதும் கடமையாகும். அல்லாஹு சுபானஹு வ தஆலா ஷைத்தானுடைய குணங்களிலிருந்து, ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளிலிருந்து, ஷைத்தான் நம்மை வழிகெடுக்கக்கூடிய வெளிரங்கமான மறைமுகமான பாவங்களிலிருந்து நம்மையும் நமது சமுதாயத்தையும் நமது சந்ததிகளையும் பாதுகாத்து அருளிடுவானாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.